அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணக்கூடிய பலருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, என்னோட குரு எனக்கு எப்போ வருவார் அப்படின்ற ஒரு கேள்வி, என்னோட குருவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற கேள்விலாம் பல பேருக்கு உண்டு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான், நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணுன்ற அவசியமே கிடையாது. எப்போ ஒரு விஷயம் உங்களை வருது, உங்களை வந்து சேரும் அப்படின்னா, அதற்கான பக்குவ நிலை எப்போ அந்த விஷயம் அடையுதோ அப்போ நிச்சயமாக அது வந்து சேரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இயற்கையாக நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நிச்சயமாக அந்த பக்குவ நிலை அடையும் போது ஏற்படும். இப்போ உள்ள இருக்க புதஞ்சிருக்கக்கூடிய ஒரு விதை எப்போ மரமாகி வரும் அப்படின்ட்டு உங்களால் சொல்ல முடியுமா? அது எப்போ வரும் அப்படின்னா, அந்த விதைக்குள்ளேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும். அந்த விதைக்குள்ளேருந்து வெளியே வந்து வளர்ந்து 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 அந்த மண்ணை தாண்டி வெளியே வரும்போது தான் நம்மளுக்கு வெளியே வந்திருக்குன்னே நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ உள்ளே வளரக்கூடிய வளர்ச்சி என்பது உண்டு. அது நம்மளால் அதை நம்மளால் பார்க்க முடியலன்றதுக்காக அது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்போ அந்த வளர்ச்சி என்பது உண்டு. நமக்கு எப்போ தெரியுதுன்னா வெளியே வரும்போது தெரியுது. அப்போது அந்த பக்குவ நிலை எப்போ அந்த விதை வந்து அடையுதோ அப்போ நிச்சயமாக அது மரமாக வளர ஆரம்பிக்குது. அப்போ இந்த இயற்கைப்படி எல்லாமே அப்படிதான் இருக்குது. அதற்கான பக்குவ நிலை எப்போ ஒரு விஷயத்தை அடையுதோ அதில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஈர்க்கும். அப்போ நீங்கள் எல்லா ஒரு விஷயத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், புரியும். இப்போ ஒரு பழம் இருக்குது அப்படின்னா, அந்த பழத்துக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு கிளியும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அதை சாப்பிட வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது எப்போ அந்த பக்குவ நிலை அடைஞ்ச உடனே கிளி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஒரு மலர் மலர ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த மலர்ந்ததுக்கப்புறம் அந்த வண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் தேன் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதே மாதிரி தான் இந்த ஆன்மா எப்போ அந்த பக்குவ நிலையை எய்துதோ, இறைவன் என்பவர், குரு என்பவர் நிச்சயமாக இதை அந்த ஆன்மாவை பார்த்து கரை சேர்ப்பதற்கு என்ன வழியோ உங்களை வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ குரு எப்போ வருவார்ன்ற கேள்விலாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் உங்களை எப்படி பக்குவம் பண்ணிக்க முடியுன்றதை மட்டும் பாருங்கள். உங்களை நீங்கள் எப்படி பக்குவம் பண்ணிக்க முடியும்? தவ பயிற்சி நிச்சயமாக பண்ணணும். இந்த தவ பயிற்சி இல்லைங்க, நான் எதுவுமே இது வரைக்கும் எந்த ஒரு இனிஷியேஷனுமே நான் வாங்கலை அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போய் கற்றுக்குங்க. அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய இனிஷியேஷன் ப்ராசஸ்ஸை நீங்கள் பண்ணி அது ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களை உங்கள் ஆன்மாவே வழி நடத்தும். அவங்க வழி நடத்தவே தேவையில்லை. நீங்கள் இப்போ ஒரு தவம் ஒருத்தவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கற்றுக் கொடுத்தவங்ககிட்டயே போயிட்டு நீங்கள் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்களா, இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் ஏன் இப்படி நடக்குது, இந்த பிரபஞ்சத்தில் ஏன் அப்படி நடக்குது, இவன் ஏன் என்னை இப்படி பண்ணா, அவன் ஏன் அவன் அப்படி பண்ணா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த கேள்வி எல்லாமே உங்களுக்குள்ளே போயிடும். இந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம், இந்த ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கே புரிய வரும். ஆனால் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது குரு எப்போ உங்கள் முன்னாடி தோன்றுவார்னா, வென் ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி த டீச்சர் வில் அப்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ ஒரு மாணவன் தயார் நிலையில் இருக்கிறானோ குரு என்பவர் உங்களை தேடி வந்துடுவார்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எப்போ உண்மையான மாணவன் தயாராகிட்டானோ அப்போ டீச்சர் வில் டிஸ்அப்பியர்ன்றாங்க. உண்மையாக அந்த மாணவன் ரொம்ப தயார் நிலையில் ஆகிட்டான் அப்படின்னா குரு என்பவர் அங்கே தேவையே படமாட்டார். அவனுக்கு அவனே குருவாக இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் செயல்பட ஆரம்பிச்சிடுவான். எந்த ஒரு பிரபஞ்சத்தில் தேர்ட் பர்சனை யாரையும் தேடவே மாட்டான். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவோ இயற்கை அதன் வழியில் கரெக்டாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம இங்கே செயற்கையாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு பழம் பழுத்துருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பழம் மரத்துலேருந்து கீழே உழுகும். அது வந்து அது இயற்கையோட தன்மை கொண்டது. இப்போ நம்ம போய் அதை பறிக்கிறோமா இல்லையான்றது அது நம்மகிட்ட உண்டு. அது நம்ம கரெக்டாக பண்ணுறது கிடையாது. ஆனால் இயற்கைப்படி நடந்துட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்து மேலேயும் உங்களுக்கு டவுட் வேண்டாம். அது கரெக்டாக 100% 200% கரெக்டாக தான் நடக்கும். அப்போ உங்களோட தன்மையை நீங்கள் வளர்த்துக்கும் போது நிச்சயமாக குரு உங்களை தேடி வருவார். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மெடிடேஷன் ப்ளஸ் வந்து அன்பாக இருக்கிறது, கருணையாக இருக்கிறது, இந்த வழியில் நீங்கள் நடந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்மா பக்குவம் அடையும். இந்த ஆன்மா பக்குவம் அடைகிறதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஷார்ட்லையும் அந்த வீடியோட லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த ஒரு விஷயம் ஏற்படணும், மெடிடேஷன் ரிலேட்டடாக நான் கற்றுக்கணும், இந்த பாதையில் நற்பாதையில் நான் நடக்கணும், அறம் சார்ந்த வழியில் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்காக தான் ஒரு 21 கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் லைவ் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். மார்னிங் 4 to 5 அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சில மாற்றங்கள் என்பது ஏற்படும் வாழ்க்கையில். ஏன்னா சில விஷயங்களை நம்ம சேலஞ்சாக பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அது பழகிடும். நீங்கள் ரெகுலராகவே இப்போ எப்படி நீங்கள் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சோ, அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சேலஞ்சும் உங்களுக்கு ஹேபிட்டாகவே மாறிடுச்சுன்னா வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா
ஈஸியாக நீங்கள் பயணம் பண்ணி போகிறதுக்கு ஒரு வழியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.